நம்ம தலை தோனி குட்டிமலிங்கா பத்திரனா மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலப்பா. அவர் சொன்ன மாதிரியே பத்திரனா இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா வந்து அமைஞ்சிட்டாரு. ஆசியா கப்ல அவர் விளாண்ட ஃபர்ஸ்ட் போட்டிலே ஆட்டநாயகன் விருதை வந்து வாங்கிட்டாரேப்பா. இப்படி வந்து நம்ம பத்திரனாவை எல்லாருமே வந்து பெருமையா பேசுற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டான இயான் பிஷப் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஆசியா கப் போட்டிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து பாக்குறோமோ அதே மாதிரி இலங்கை ரசிகர்களும் வங்கதேச ரசிகர்களும் இந்த மேட்சை வந்து அவ்வளோ இம்பார்ட்டனா வந்து பார்த்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா அந்த மேட்சை வந்து சூப்பரா வந்து வின் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் தான் இத்தனைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க, 164 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து பங்களாதேஷை கம்மியான ரன்னுக்கு வந்து சுருட்டினதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மத்தீசா பாத்திரனா தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பண்ணி 4 விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு. 4 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம வெறும் 32 ரன் தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. இதனாலதான் நேத்து ஆட்ட முடிவுல வந்து ஆட்டநாயகன் விருதை வந்து மத்தீசா பாத்திரனாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கே தலை தோனி வந்து சொன்னாரு மத்தீசா பாத்திரனா வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா வந்து அமைவார்னு சொல்லிட்டு. அது மாதிரிதானே வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் விளாண்ட ஃபர்ஸ்ட் ஆசியா கப் மேட்ச்லயே வந்து ஆட்டநாயகன் விருதை வந்து வாங்கிட்டாரேப்பா. இதுக்கு மேல வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு பத்திரனாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தியே நம்ம மட்டும் சொன்னா வந்து பரவாயில்ல, வெஸ்ட் இண்டீஸோட லெஜெண்டான இயான் பிஷப் அவர்களே வந்து என்ன ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காருன்னா, இப்பதான்ப்பா புரியுது மத்தீசா பத்திரனாவை வந்து ஏன் வந்து சிஎஸ்கே தோனி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கவுன்சில்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்புனாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இவர் கூட பத்திரனாவை வந்து பாராட்டியிருக்காரு. இவர் பத்திரனாவை பாராட்டினது மட்டும் இல்லாம என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, தோனி அவர்கள் வந்து இவரை ஏன் வந்து நம்புனாருன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து புரியுதுன்னு சொல்லிட்டு தோனி பேரை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா. இதனாலதான் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி பெருசா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே சிஎஸ்கே காண்டி விளையாடுறப்ப பத்திரனா வந்து எந்த அளவுக்கு தோனி பெருமையா பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு தான் வந்து தெரியும். இவ்வளவே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்லாம் வந்து அம்பையர் கூட சண்டை போட்டு மத்தீசா பத்திரனா வந்து பவுலிங் போட வந்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து பத்திரனாவை வந்து நம்புனாரு. அதுக்கு தகுந்தாப்புல அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு. ஸோ உண்மையில மத்தீசா பத்திரனாவை பாராட்டே வந்து ஆகணுங்க. ஏன்னா இந்த ஆசியா கப் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி காரணமா விளையாடாம வந்து போயிட்டாங்க. ஹசரங்கா, சமீரா, குமாரா, மதுசன்கான் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் யாருமே இல்ல. இதனால நம்மளே கூட ஒரு சில பேர் என்ன சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வந்து ஃபாஸ்ட் பவுலர் சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல, மத்தீசா பத்திரனா மட்டும் தான் வந்து இருக்காரு. இவர் வந்து T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஓடிஐல வந்து கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா பத்திரனா பொறுத்த வரைக்கும் யார் இருந்தா என்ன இல்லைனா என்ன, நான் இருக்கேன் T20ல கலக்கின மாதிரி அதே மாதிரி ஓடியிலே வந்து கலக்குவேன்னு சொல்லிட்டு மரணமா காட்டி விட்டாருங்க. நேத்து வந்து ஆட்டநாயகன் விருதை வாங்கிட்டு பத்திரனா வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து விளையாடுவேன், இப்போ வந்து எனக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு, என்னோட பவுலிங்கை வந்து அவ்வளோ ஈஸியா யாருனாலே வந்து கணிக்க வந்து முடியாது, இதுதான் வந்து என் நாட்டுக்காண்டி வாங்குற ஃபர்ஸ்ட் ஆட்டநாயகன் விருதுன்னு சொல்லிட்டு அந்த விருதை வாங்கிட்டு அந்த அளவுக்கு வந்து பத்திரனா சந்தோஷமா வந்து பேசியிருக்காரு. இப்போ இதே மாதிரி பத்திரனா வந்து பவுலிங் ஸ்டைல வந்து கண்டினியூ பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அசைக்கவே முடியாது, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தீசா பத்திரனாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.